ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிஎன்இபிலேருந்து உங்களுக்கு ஏஐக்கான வேலை வந்து உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎன்இபி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவின் துறையாக இருக்கட்டும், ஸோ பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், ஹைவே துறையாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பல துறைகளில் வந்து பார்த்தோன்னா இந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400க்கு மேலே வந்து வேகன்சி வந்து வந்திருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 56100 2,05,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட்டுனா 11th நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ கல்வி தகுதி, வயது வரம்பு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தோன்னா ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 13th அக்டோபர் அன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து எல்லாமே வந்து ஏஇ லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு வேலைவாய்ப்பு துறையிலேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டேஞ்சட் கோட் டிபார்ட்மெண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஃபேக்ட்ரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தான். ஸோ ஏஇ லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஸோ டேஞ்சட் கோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது டிஎன்இபிக்கான ஏஇக்கான போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா இதில் தான் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அதுவுமே வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்துருச்சு, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 36 வேகன்சி, சிவிலுக்கு வந்து ஒரு 5 வேகன்சி, மெக்கானிக்கலுக்கு வந்து பாருங்கள் 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதில் தான் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. எல்லாமே வந்து ஒரு ஹை லெவல் போஸ்டிங் தான் உங்களுக்கு இருக்க போது. ஸோ சேலரியுமே வந்து பாருங்கள் அந்தந்த கேட்டகரிக்கும் உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ அதாவது பார்த்தோன்னா 56100 2,05,000 வரைக்கும் சேலரி இருக்கும். இன்னும் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து 37700 138,500 வரைக்கும் இருக்கும். இன்னும் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு 39800 126,000 வரைக்கும், இந்த மாதிரி சேலரி வந்து ஒரு கேட்டகரி வைஸாக வேரியாகும். மொத்தமாக ஒரு 400க்கு மேலே வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேகன்சி வந்து தனித்தனியாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குமே வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க 25 வேகன்சி. இதுக்கு வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ கிடையாது, வெறும் உங்களுக்கு எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷனில் டேட்டுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் வந்து 11th நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற டேட்டுமே கொடுத்துட்டாங்க. டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். சீரியல் நம்பர் படி உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு 6th ஜனவரி 2024 அன்றைக்கி உங்களுக்கு காலையில் வந்து உங்களுக்கு பேப்பர் 1 எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் 14, அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் 1, 8, 9, 17 இதுக்கெலாம் வந்து பாருங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 இது வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க டேட்டு. ஸோ அது எல்லாமே நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கான எக்ஸாமுக்கான டேட்டுமே இங்கே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மீதி இருக்கிற கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் எஸ்சிஏ பிசி எம்பிசி டிஎன்சி டிஸ்ட்ரிக்டோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஸோ வயது வரமே வந்து கிடையாது, நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா கேட்டகரிக்குமே வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா பிஇ பிடெக் பிஎஸ்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ பிரின்சிபல் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து நீங்கள் எனி பிரான்ச் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டு, இதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிடபிள்யூ கேட்டகரியில் தான் வந்து எடுக்கிறாங்க. அது வந்து பாருங்கள் பிஇ பிடெக்கில் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பிஇயில் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பிஇயில் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் இல்லைனா வந்து பிடெக்கில் அக்ரிகல்ச்சர் இல்லைனா பிஎஸ்சியில் வந்து அக்ரிகல்ச்சர் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து பிஇயில் வந்து மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க, சிவில் முடிச்சிருக்கீங்க, ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, இல்லைனா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இல்லை இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இல்லைனா வந்து சிவில் இன்ஜினியரிங் இல்லைனா வந்து மெக்கானிக்கல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் இல்லை எலக்ட்ரிக்கல் இல்லைனா கெமிக்கல் இல்லைனா டெக்ஸ்டைல் இல்லைனா இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து எனி டிசிப்ளின் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூடி கேட்டகரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பிஇ பிடெக் இல்லை ஏஎம்இ இந்த இது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் டேஞ்சட் கோ டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் நீங்கள் வந்து ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா நீங்கள் வந்து பாருங்கள் இந்த டிகிரியில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம்.
டேஞ்சட்குள்ளே சிவில் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்தந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா டிகிரியில் இல்லை இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், எந்த போஸ்டிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்குவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுமே வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க, அது வந்து 150 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ இதில் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஒரு 200 வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி எஸ்டி எஸ்சி அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அதுக்கப்புறம் டெஸ்டியூட் இவங்களுக்குலாம் ஃபீஸ் வந்து கிடையாது. மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 3 ஃப்ரீ சான்சஸ் வந்து கொடுப்பாங்க. அது போக தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ண போகிறீங்க. ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ரிட்டன் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் மெத்தடில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அது வந்து சீரியல் நம்பர் படி உங்களுக்கு போஸ்ட் வைஸாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 200 கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பேப்பர் 1க்கு. ஸோ அதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், உங்களுக்கு பேப்பர் 2 வந்து பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் பியில் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸு அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூடு மென்டல் எபிலிட்டி இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். இதில் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுமே இருக்குது, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுமே வந்து இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். நான் இன்டர்வியூக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும், டேரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் தான். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துலேயுமே உங்களுக்கான சென்டர் வந்து இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் போய் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இங்கே வந்து A to Z வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சிலபஸ்மே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், 29வது பேஜிலேருந்து உங்களுக்கு அனெக்சர் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ஸு. ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து தனித்தனியாக வந்து இங்கே வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. Thank you, friends.